வாங்க சாப்பிடலாம், செம்மையாக இருக்கு. இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கிரேவியும் கீ ரைஸும் செஞ்சுருக்கேன். கீ ரைஸ் வந்து சிக்கன் டேஸ்டில் இருக்குது. நான் எப்படி அந்த சிக்கன் டேஸ்ட்டு இந்த சாதத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு என்னுடைய வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு லஞ்சுக்காக வைக்க போகிறேன். அதோடு நான் கீ ரைஸும் செய்யலான்ட்ருக்கேன். எப்படின்னு பாருங்கள். கீ ரைஸ் செய்யும்போது நான் சிக்கன் டேஸ்ட்டில் கீ ரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு மெத்தட் செய்ய போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். செய்ய போகிறேன். பாருங்க, வெங்காயம், பூண்டு, இஞ்சி. நம்ம எப்போவுமே சிக்கனுக்கு கொஞ்சம் பூண்டு அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ரால் வந்து இந்த நம்ம சிக்கன் நான்வெஜ் சாப்பிட்றது மூலமாகவே குறைஞ்சிரும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். பாருங்க, கிராம்பு பெருசாக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். அரைச்ச விழுது இதில் சேர்த்திட்டேன். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். கொஞ்சம் அடி பிடிக்காமையும் பார்த்துக்கணும். கொத்தமல்லி தழை கொர கொரப்பாக அரைச்சிருக்குங்க, அதையும் நான் சேர்த்திட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். இது சிக்கனுக்காக அரைச்ச ஜார் தான். அதனால் இப்போ வந்து கீ ரைஸ்க்கு நான் இஞ்சி பூண்டு விழுது தனியாக அரைச்சிக்கிறேன். அதுலேருந்து எடுத்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக வராது. நம்ம வந்து அதுக்கு தனியாக எடுத்து வச்சு அரைச்சாதான் அது கரெக்டாக வரும். பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டாச்சு. கீ ரைஸ்க்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். சிக்கன் வெந்துட்டுருக்கு அடுத்த அடுப்பில். இது சிக்கன் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், நான் இப்படியே விட்டுட்டேன். அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ அதில் இருக்கிற நான் வெறும் எசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம சிக்கன் பண்ணும்போதும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நிறைய சேர்த்து அரைச்சிடணும். அதன் பிறகு இந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். விவசாயம் இந்த அளவு இருந்தால் போதும் நமக்கு. இதில் வந்து சிக்கன் எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு, இந்த அளவு போதும். விவஸ் இப்போ வந்து மிளகாய் சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் கம்மியாக இருந்தால் கூட இன்னொரு தடவை சேர்த்து பார்க்குறேன். நல்லா கலந்துட்டுக்கலாம். தண்ணி சேர்த்திடலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதும். இதுக்கு கொஞ்சம் நான் கரம் மசாலா போட போகிறேன். நல்லா இருக்கும். அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் போதும். மூடி வச்சிடலாம். வேகட்டும். வச்சு குக்கரில் இப்போ வந்து 1-2 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். 1-2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். விவஸ் மராட்டி மொக்கு 1, ஏலக்காய் 1-4. விவஸ் அன்னாசி மொக்கு அது, இது வந்து மராட்டி மொக்கு. 2 பிரிஞ்சி எலை போட்டாச்சு. 1 பட்டை சின்ன சின்னதாக, கொஞ்சம் சோம்பு, வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி 4 மிளகாய்
கீறி போட்டாச்சு. இவர் கிராம்பு கேருக்கு ஃபஸ்ட்டே போடணும் மறந்துட்டேன், இப்போ நான் போடுறேன். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. பிரியாணிக்கு செய்கிற மாதிரியெல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. வீவர்ஸ் வதங்கிறதுக்குள்ளே சிக்கன் பார்த்துக்கலாம். சிக்கன் பாருங்கள் வெந்துட்டுருக்கு, இன்னும் வேகலை. வந்து கருவேப்பிள்ளை இப்போ கடைசியாக போடுறேன், ஏன்னா ஃபஸ்ட்டே போடணும்னா இந்த கீ ரைஸுக்கு நான் கருவேப்பிள்ளை போடக்கூடாது, அதுலேருந்து எசன்ஸ் எடுக்கிறதுனால. அதை இப்போ நான் போடுறேன் சிக்கனுக்கு, சிக்கனுக்கு போட வேண்டியதாக இருக்குது, அதனால் இதுக்கு போடுறேன். பச்சையாக அப்படியே போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். வியூவர்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சா சிக்கன் எசன்ஸு இதை அப்படியே இதில் சேர்த்திடலாம். வியூவர்ஸ் அதோடவே புதினா ஒரு கையளவு பிடிச்சு நம்ம சேர்த்து வதக்கணும். விடலாம், தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அரிசிக்கு ஏற்ற உப்பு, விவர்ஸ் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது, இப்போ அரிசி சேர்த்துறேன். ஊற்றி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம். ரெண்டு விசில் இருந்தால் போதும் இந்த குக்கருக்கு. விவர்ஸ் மிளகு சேர்த்திடலாம். விவர்ஸ் முந்திரி கொஞ்சம் வறுத்து நெய்யில் வறுத்து சேர்த்திக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் வித் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, முட்டையும் நான் ரெடி பண்ணி வேக வச்சிட்டேன். Thank you for watching.